திருமணி காட்டிலே இரண்டு பெருமக்களும் வீட்டிருக்கிற சமயத்துல பாண்டி நாட்டினுடைய மன்னர்களான் பாண்டிய மன்னர் சமண சமயத்தை தழுவி அங்கு மங்கையரசி தேவியாராதி மகாராணி முதலமைச்சராக குலச்செல்வனார் மட்டுமே சைவத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த அவல நிலை மாற வேண்டுமானால் திருஞான சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டுக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று மங்கையரசியாரும் குலச்செல்வனாரும் தூதர்கள் அனுப்புகிறார்கள். சாமி அழைச்சது தூதர்கள் திருமறைக்காடு வந்தார்கள். உடனே விஷயத்தை கேட்டார்கள். ரெண்டு பெருமக்களும் திருநாவுக்கர் சுவாமி நான் முதல்ல போறேன் என்று சொன்னார். குழந்தையோ நான் போறேன்னு சிவருமான அருளுக்கு நான் போறேன். இங்க சமணர்களுடைய கொடுமை என் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கேன். இங்க பிள்ளை போறேன் திருநாவுக்கர் சுவாமி தடுக்கிற அவரும் நானும் கூட நம்ம என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் என்னதான் என்ன செய்யணும் இப்பொழுது மதுரை நோக்கி திருஞான சம்பந்த பெருமாளுடைய முத்துப்பட்டக்கு ஊர்வலம் இப்பொழுது சுவாமி அங்கிருந்து யாத்திரை போட்டார். திருமயக்காட்டிலிருந்து அருமையாக யாத்திரைகளை தொடங்கி அற்புதமான பல ஸ்தலங்களை தரிசித்த பிறகு திருவாவூர்துறைக்கு வந்து அங்கே மீண்டும் சுவாமியை பாடி பரவி மாகிரை ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போரும் பாகிரும் கங்கையாடை பரசடை வைப்பருவோரும் காகிரும் பொழிகள் சுமந்த கழுமல ஊரற்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பர் போனும் ஆவடே துறையனாரே என்ன திருப்பதியும் பாடினா திருவாவூர்துறையிட பழையாறை இந்த சேத்திரத்துக்கு வாரா வந்தோன்னு அவருக்கு மனசு வேதனையாச்சு. பழையாறை சேத்திரத்துல இருக்கிற சிவாலயத்தை சமணர்கள் மூடி சமண பழிய நம்ம சிவாலயத்தை முடிச்சாங்க. இந்த சிவாலயத்தை திறக்கிற வரைக்கும் நான் உணவருந்த மாட்டேன். முதல்ல உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சவர் முறையான உண்ணாவிரதம். இப்ப இருக்க உண்ணாவிரதம் பிராடு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கணும் உண்ணாவிரதம். ஏழை முக்கால் அளவுக்கு நல்லா புக்கிட்டு இங்க தின்றது. அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் என்ன உண்ணாவிரதம் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும். எட்டு மணிக்கு நல்லா தின்னு போட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஜூஸ் குடிச்சாலும் சாப்பிட்டு உண்ணாவிரதம். அப்பர் பெருமான் முறையான உண்ணாவிரதம். உடனே சுவாமி என்ன பண்ண அரசனுடைய கனவுல போய் அந்த பள்ளிகளை இடிச்சு மீண்டும் சிவாலயத்தை திறன சிவாலயம் திறக்கப்பட்டது. சுவாமிகள் கண்குளிர கண்டு மகிழ்ந்தார். திரு பழையாறு க்ஷேத்திரத்துல அதன் பின்னர் சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு பல அற்புத க்ஷேத்திரங்களெல்லாம் தரிசனம் செய்து கொண்டு வருகிற அங்கு வருகிற பொழுது திருச்சிராப்பள்ளி அருகே இருக்கிற அருமையான ஸ்தலங்களை தரிசனம் பண்ணார். திருவானை காவிரியை சிலந்திக்கு அருளும் சிவபெருமானை தரிசனம் செய்தார். திரு எருமையூர் தரிசித்தார். திருச்சிராப்பள்ளி தரிசனம் செய்தார். மற்றவார் குழலாளருடன் பதியத்தை பாடி அருளினார். திரு கற்குடி மாமலை தரிசித்தார். திருப்பராயத்துறை தரிசித்தார். அதுக்கப்புறம் அங்கிருந்து காவிரியில காவிரி கரையை தாண்டி வடகரையில திரு பைங்கிற சேத்திரத்துக்கு வர உச்சி மீன் சுவாமி திருவமுது அறிந்தர் பசி களைப்பு நடைப்பயணம் மீன் நல்லா சேர்ந்துருச்சு. சுவாமி திரு பைங்கிரி ஊருக்குள்ள போறதுக்கு முன்னால அப்படியே மாற்றமா வர யாற்றையும் போய் இந்த கடையை போய் நம்பசாதம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லு அப்படி இதை பற்றி காணப்படுது அப்படியே நடந்துட்டு அடியாரு பின்னால் வராங்க. அங்கே திடீர்னு ஒரு இடத்தை பார்த்தா அழகான ஒரு தண்ணீர் வந்து ஒரு அற்புதமான ஒரு பிராமணன் வாங்க சாமி வாங்க வாங்க உங்கள் வரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப பாட்டமாக இருக்கேன் இவ்வளோ நேரம் பிரசங்கிட்ட பாட்டமாக இருக்கு காஃபி போடுங்க வாட்டமா இருக்கீங்க என்ன சாமி வாட்டமா இருக்கீங்க உடனே பொதி சொல்லிச்சு நல்லா அழகா இலையில கட்டி துணியில கட்டி பொதி சொல்லு தொடர்ந்துருந்தேன் சாமி சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டேன் தண்ணி சாப்பிடுங்க அழகா தனிமந்தல் தனிமந்தல் இருக்கவன் தனிமந்தல் நல்லா இருக்கும் அப்படி தண்ணீர் சாப்பிட்டேன்
பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே சரி நல்லா 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 இருக்கா ஜெயமா சரி போலாமா, நீங்க எங்க போறீங்க? திரு பைங்கினி பெருமாள் நான் அங்க போறேன், வாங்க வழிகாட்டுறேன் உங்களுக்கு என்று அந்த மறையவர் பிராமணர் முன்னே செல்ல அப்பர் பெருமான் பின்னே அருமையாக வருத்தம் தீர்ந்து தாகம் தீர்ந்து பசி தீர்ந்து புத்துணர்ச்சியோட போற அந்த திருப்பைங்கினி கோயிலுக்குள்ள போற சமயத்துல வழிகாட்டின மறையவருக்கான் சிவருமானே வந்தவருக்கு அமுதிட்டு வழிகாட்டிய ஒரு அற்புத செய்தி பெரியவனத்துல காண்கிறோம். திரு பைங்கினி நான் இப்ப சென்னையிலிருந்து நம்முடைய உழவார் பணி முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு ஆசை, அப்படி பைங்கினி போறான் ஒரு ஆசை. எல்லாரும் அழைச்சிட்டு மூணு பஸ்ஸையும் ஒரு ரெண்டு பஸ்ஸையும் ஒரு வேலையும் அழைச்சிட்டு அங்கே போய் காவிரியில் குளிச்சுட்டு திரு பைங்கினி தரிசனம்னா ஒரு யோசனை. நமக்கு தான் ஒரு ஆள் காணாம பண்ண முடியும் இருக்கு தலையெடுத்து, அதுக்காக திருச்சிராப்பள்ளியில் போய் மாட்டிக்கிட்டோம். அந்த மாதிரி திரு பைங்கினி போன ஒரு ஆசை, எல்லாரும் அந்த பசியில் இருந்து தேடா அந்த இடம். வாழைமரம் ஸ்தலவிருட்சம், பைங்கினா வாழைமரம் அர்த்தம், வாழைமரம் ஸ்தலவிருட்சம் அற்புதமான க்ஷேத்திரம் திருச்சிராப்பள்ளியை சுற்றி எத்தனையோ சிவாலயங்கள் பாடம் பெற்று வைக்கிறோம். ஒரு பஸ் வரும், இப்ப ரெண்டு பஸ் மூணு பஸ் ஆகுதப்பா சுகமா கேக்குறாங்களே கல்யாணம் மண்டபம் தேவஸ்தாரா சுப்பிரமணியம் பண்ணிருக்காரா மூணு வேலையை ஸ்வீட்டோட சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னா இனி அவ்வளவு பார்க்க முடியுமா? அந்த காலத்துல வந்து போகும்போது கிராமத்துல ஒரு இடத்துல திரு குத்தாலம்புற ஊர் திருத்தூர்த்தி அந்த ஊர்ல கல்யாண மண்டபம் ₹5,000 கண்ணம் ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிக்கணும். ராத்திரி ஸ்கூலில் போய் நினைக்கிறேன் அந்த ஸ்கூலுக்குள்ள ராத்திரி 9 மணி போறான் அனுப்புறான் அப்படின்னு டென்ஷன் ஆடிச்சுனான். நீ வேண்டான்னு பார்த்துருவோம் அவனும் நாங்கள் இங்கே ராத்திரி ஒரு 10 மணி 10:30 மணிக்கு 60 மணிக்கே பார்த்துக்கிற ஆளு எது சார் கவலைப்படுறீங்க தின்ன பெரிய தின்ன நீங்கள் படுங்க உங்களெல்லாம் அதை படுக்கட்டும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் படுங்க காலையில் எங்கள் வீட்டில் அடிக்கொம்பு இருக்கு ரெண்டு பொம்பு அடிக்கொம்பு எல்லாம் குளிச்சுட்டு வந்துருந்தான் ஒரு ஆள் அருமையெல்லாம் சொன்னார். எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் திண்ணையில் எல்லாரும் படிச்சோம் நாங்கள் 2-3 பேர் மத்தனா ராத்திரி விஜிலன்ஸ் பாதுகாப்பு இருக்கணுமே எவ்வளோ அதனால் அதுக்காக 2 பேர் டேன் போட்டு இருந்த காலையில் அப்படியே குளிச்சுட்டு கோயிலுக்கு போனோம். அந்த மாதிரிலாம் கரெக்டாக போயிடுச்சு. இப்போ எல்லாம் கல்யாண மண்டபம் ஏற்பாடு பண்ணால் அந்த மாப்பிள்ளை உண்மையாக பூட்டி கிடக்கு அந்த காய்கறி வாங்குவாங்க அந்த ஃபேன் இருக்கு ஆயிடுச்சேன் என்ன செய்ய எல்லாத்தையும் அப்படி ஆக்கி விட்டா சொல்லணும் சுகமாக இருக்க முடியாது. அதனால டூர் போகும்போது எனக்கு பயமாக இருக்குது, திரு பைங்கினியில் கல்யாணம் உடனே கிடையாது என்ன செய்ய அப்படின்னு பயமாக இருக்குது. ஆகவே இப்படி வந்த சுவாமி பொழுது திருவண்ணாமலை வந்தேன். திருவண்ணாமலை வந்து அங்கே இருக்கிற அண்ணாசிரேஸ்வரர் மலையை பார்த்து அற்புதமான அண்ணாமலை மேல் அணிமலையை ஆரா அன்பின் அடியவர்தம் கண்ணாரமுதை விண்ணோரை காக்க கடலில் வந்து எழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானை கும்பிட்டு உருகும் சிந்தையுடன் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார் பணி செய்தார் உடவாரம் பண்ணிதான் பாடுவார் பரவுவார் பணி செய்வார் திருநாகரசன் உடவார பண்ணி ஏத்தத்தை பத்திடா அப்படி திருவண்ணாமலை தரிசனம் என்ன தொண்டை நாட்டை திருவோத்தூர் பனைமரத்தினால பனைமரத்துக்கு முத்தி கொடுத்த பாலராவாயர் முத்தி கொடுத்த இடம் திருவோத்து செய்யாருன்னு இப்ப சமீபத்து பேர் அங்கு வந்தார். திரு காஞ்சிமாநகர் வந்தார், செல்வியை பாகம் கொண்டார், சேந்தனை மகனா கொண்டார், மல்லிகை கண்ணியோடு மாமகர் கொண்டே சூடி கல்வியில் கதையிலாக காஞ்சிமாநகரத்தில் உண்டான் பாடல அதை பதிகமெல்லாம் பாடினார் அப்பர் பெருமான். அங்கே காஞ்சி ஏகம்பநாத பெருமான் சிறப்பெல்லாம் தேவாரத்துல பொதிந்து பாடிய நாயகருடைய உள்ளத்துல கரவாளும் நெஞ்சிற்கு அரியானை அந்த அருமையான பதிகத்தான் அப்பர் பெருமான் பாடி எழுதினார். அதன் பின்னர் அங்கிருந்து பெறப்பட்ட நாயகர் நேர அந்த அருமையான தொண்டை நாட்டில் இருக்கிற எஞ்சி உள்ள ஸ்தலங்களாக திகழ்கின்ற திரு கழுக்குன்றம் வந்தார். சென்னையிலே நம்முடைய சுப்பிரமணியம் அவர்களுடைய வாழ்கின்ற சென்னை இருக்குது, அங்க திரு கழுக்குன்றம் திருமான்மையூர் அதுக்கப்புறம் அதன் அருகே இருக்கின்ற அற்புத கஷேத்திரமாக திரும்ப திருமயிலை மயிலாப்பூர் அங்கே திருமயிலை சங்கரனார் தாழ்வணங்கிற மயிலாப்பூர்ல ஸ்தலவிருட்சம் புன்னமரம் சங்கரங்கூர் ஸ்தலவிருட்சம் புன்னமரம்
அம்பிகை தாமண்ணா அங்கேயும் தாமண்ணா இங்க சங்கரனார் பேரு அந்த சங்கரனார் பேரு சேகர் சுவாமி அந்த இடத்துல சொல்ற பாருங்க திருமயிலை சங்கரனார் தாழ்வணங்கி திருவஞ்சூர் போனார் அங்கே பெருமான தரிசித்தார் தரிசித்து கண்பொழிய தாரையாக கண்பொழிய விதிப்புற்று விம்பினார் அப்படியே திருவஞ்சூர் பெருமான் தரிசனம் பண்ணார் அங்கிருந்து புறப்பட்டு திரு பாசூர் நட்சத்திரம் அதன் பின்னர் அழகாக திரு குறுந்தகையும் பாடலாம் பாடி பழையனூர் திரு ஆலங்காடு எத்தனை சொல்லியிருக்கிற பழையனூர் 70 வேளாண்கள் உண்மை சாதித்த அந்த அற்புதமான ஸ்தலத்தை எழுந்தபடி அங்கே திருத்தாண்டகம் பெருந்திருத்தாண்டகம் பாடினார் அதன் பின்னர் காலத்து மலை கண்ணப்பனான கருள் வாழ்த்த திருக்காலத்து மலையை சார்ந்தார் அங்கே சுவாமி காதணி வெண் குழையானை காலத்தி மலை கொழுந்தை வேடமொழி மூலத்தை விழுந்திறங்கி எழுந்து பெறும் காதல் புரி மனம் கழிப்பு கண்கழிப்ப பரவசமாய் நாதனை என் கண்ணுளான் திருத்தாண்டகம் நவின்றார் நம பார்வதி மதையே அந்த அற்புதமான திருக்காலத்தி மலையில் இருக்கிற காலத்தி பறையும் கண்ணப்பனான நினை கொண்டு அருமையாக சுவாமி பாடுறார் திருத்தாண்டகம் அந்த திருத்தாண்டகத்துல சுவாமி எங்கே இருக்கிறார்கள் கேள்விக்கு பதில் கொடுக்காமல ஒரு என் கண்ணுடான் என்று மகுடமுடைய பதியத்தை பாடுறார் இந்த பேர் மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் வாயார பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயமர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பானான் இப்பார் செம்பன் பணத்தகத்தான் நறுங்கொன்றே போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தினான் அவன் என் கண்ணுடானே நம பருதீபனையே அற்புதமான திருத்தாண்டகம் அவன் என் கண்ணுடானே என் காலத்தியானே கைமணியான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாடுற ஒப்பு உயர்வற்ற பதியத்தை பாடுறார் சுவாமி இப்பொழுது அவர் உள்ளத்துல ஒரு ஆசை என்ன ஆசை பாவம் ஷேமுரவு திருமலையில் திருப்பணி ஆயின செய்து தானி வினை அம்மலை மேல் தாழ்வணிந்து பணிந்த குறிப்பினால் பேணு திரு கைலை மலை வீட்டிருந்த பெருங்கோலம் காணும் அது காதலித்தார் பெருங்கோலம் காணும் அது காதலித்தார் கலை வாழ்வை காவலரார் காலத்தி மலையில சுவாமி தரிசனம் பண்ண உள்ளத்தில் ஒரு ஆசை இது தென்கிழி வடகையில் இருக்கிற நம்ம சிவபெருமானை தரிசிக்க போலாமே ஒரு குறிப்பு காதலித்தார் பெரும் கோலம் காணும் அது காதலித்தார் கலைபாய்மை காவலனம் சுமையான கலைக்கு காவலனாக இருக்கிற அப்பர் பெருமான் திரு கைலை மலையில் இருக்கிற சிவபெருமானை கண்டு தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையை தென்னிலையாக இருக்கிற காலத்தி மலையில் பெருமான் கொடுத்தார் உடனே யாத்திரை பெற்றது கைலை மலை யாத்திரைக்கு அப்பரு பெருமான் செல்கின்ற அருளிப்பாட்டை 7 அளவிலே மீண்டும் சந்திப்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் எனவே தென் கைலிலிருந்து வடகைலைக்கு செல்ல இருக்கிறார் அப்பரு பெருமான் அப்பரு பெருமான் அருள் வாழ்க்கையில மணி மகனமாக திகழ்வது சிவபெருமான் கைலை காட்சியை கொடுத்து அவர் கைலைக்கு அழைத்து செல்ல மீண்டும் பூலோகத்துல இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து மக்களெல்லாம் உயிர் கூடும் பொருட்டு திருமலைகளை மழை போல பொழிவதற்காக சாமி அனுப்புறார் அவர் திருக்கைலைக்கு தன்னுடைய பாதங்களை அழைத்துக் கொண்டு இன்பத்தை கொடுக்குறாங்க திரும்பி அந்த செய்தியை தான் பார்க்கணும் அப்படி அப்படி ஒரு அருமையான யாத்திரையை நம்முடைய திருநாக்கர் சுவாமி மேற்கொள்கிறார் காலத்தி மலையிலிருந்து புறப்படும் யாத்திரை அந்த யாத்திரை இப்படிதான் நடைபெறுகிறது என்பதை சேக்கரார்கள்
பெருமான் கூறுவாள், நான் கேட்டு மகிழ்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். இனி அடுத்தபடியாக மாலை 7 மணி அளவிலே இவருடைய கைலை தரிசனம், கைலை மலை தரிசனம் எப்படி அவர் கிடைக்கிறது என்பதையும் அந்த யாத்திரையிலே அவர் மேற்கொண்ட எத்தனையோ இடைவுகளெல்லாம் சிவபெருமான் இப்படி தவிர்த்தார் என்பதையும், அதன் பின்னர் நம்முடைய பெருமான் திரு பூந்துருத்தி என்ற கேத்திரத்திலே பல நாள் தங்கி அற்புத தேவார பிரதிகள் அருள் செய்த ஒரு செய்தியினை, திருநாவுக்கர சுவாமிகள் திருஞான சம்பந்த பெருமான பதக்கினை சுமந்த ஒரு காட்சியினை, நிறைவாக திருப்புகழ் உள்ள அப்பெருமான் பரமேஸ்வரன் திருவடியில் கலந்து கொண்ட செய்தியினையும் நிறைவு பாகமாக வைத்துக் கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை தற்போது தற்காலிகமாக நிறுத்துகிறோம், பூர்த்தி செய்கிறோம். மீண்டும் நாம் அடுத்த சிந்தனையை மேற்கொள்ளும் என்று சொல்லி எல்லாமல்ல திருநாவுக்கர சுவாமியுடைய பொன்னார் திருவடி மலர்களை வணங்கி இந்த அரிய சிந்தனை இனிமையாக இடையுறின்றி நிகழ்வதற்கு திருநாவுக்கர சுவாமியுடைய திருவடி மலர்கள் நமக்கு துணையாக இருந்தது, தோன்றால் துணையாக இருந்த அப்பெருமானுடைய பாத மலர்களை பரவி நாம் மீண்டும் அப்பெருமான திருவடியை வணங்குவதற்கு இங்கே கூறுவோமா. நம பார்வதி துயதோ மலைகளாலும் துதித்திடற்கு அரிய செல்வே, செய்ய பெயர் அடிகளில் வாழ்க சேவனும் அயிலும் வாழ்க, மெய்ய சோர் மாறுகின்ற மேற்படை வாழ்கான், பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம். பார்வதி பகையே ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம், ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம், ஹர ரம பார்வதி பகையே.